महान श्री कोटीश्वराय नमः सर्वम सत्यमय அன்புள்ளம் கொண்ட சித்தர்கள் திருவடி இணையதள நேயர்களுக்கும் இந்த இணையதளத்தை வெகு சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது முத்துசுப்புலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பதிவிலே தார்மங்கலம் அந்த ஊரை சார்ந்த திரு சக்திவேல் ஐயா அவர்கள் மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களினுடைய அனுபவங்களை பற்றி எங்களுக்கு கூற இருக்கின்றார்கள். அதாவது சாமி எவ்வளவுதான் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவருடைய பொற்பாத கமலங்களை நான் கெட்டியாக பிடித்துக் கொள்வேன், அவர் என்னை எப்படியும் முன்னுக்கு கொண்டு வந்து காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையிலேயே அவர்கள் தீர்க்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து அவர்கள் வந்து இன்றைக்கு கோடி சுவாமிகள் மாயம்மாள் என்ற ஒரு டிஃபன் ஸ்டாலையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவர்களுக்கு நிறைய நடந்திருக்கின்றது. உயிர் போகும் தருவும் தருவாய்களெல்லாம் மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்கள் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை பற்றி அவர்கள் விளக்க இருக்கின்றார்கள். நாம் இப்போது கேட்போம். குருதேவா கோடி தாத்தா திருவடி சரணம். சித்தர் திருவடியின் நிகழ்ச்சி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த சித்தர் திருவடி நிகழ்ச்சியில் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தாத்தாவின் பற்றி வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். அனைவருடைய தாத்தாவை பற்றி சொல்லும் அனைத்து செய்திகளும் அற்புதமாகவும் மிகவும் ஆனந்த கேட்கறதுக்கு மிகவும் ஆனந்தமாகவும் உள்ளது. என் பெயர் சக்திவேல். நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ளேன். நான் தாத்தாவின் பக்தர். நான் தாத்தாவின் ஜீவசமாதிக்கு பல முறை சென்று வந்துள்ளேன். வருடம் வருடம் ஒவ்வொரு குரு பூஜையிலும் தவறாது தாத்தாவின் குரு பூஜையில் தவறாது கலந்து கொள்வேன். நான் தாரமங்கலத்தில் மாயம்மா கோடிசாமி என்ற உணவகம் ஒன்று நடத்தி வருகின்றேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தொழில் எதுவும் சரியாக அமையவில்லை, வேலையும் சரியான வேலை கிடைக்கவில்லை. அப்பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். குழந்தைகளுக்காக 10 ரூபாய்க்கு பால் வாங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அந்த குழந்தைங்களுக்கு பால் வாங்க கூட 10 ரூபாய் பணம் என்னிடம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தேன். அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் எனக்கு தாத்தாவின் பக்தர் ஒருவர் அறிமுகமாகி எனக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். அவருடைய ஆலோசனையின்படி சிறிதாக ஒரு தள்ளுவண்டி ஒன்று ஆரம்பித்து தள்ளுவண்டி ஒன்று ஆரம்பித்தோம். அதற்கு மாயம்மா கோடிசாமி உணவகம் என்று பெயர் வைத்தோம். அது வந்து தாத்தா சூசகமாக அவருக்கு சொன்னதாக சொல்லி அவர் சொன்னார். அதற்கு அந்த பெயரை வைத்தோம். அந்த கடை நன்றாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. தாத்தா எனக்கு அந்த கடை மூலம் எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து என்னை நன்றாக வைத்திருந்தார். தாத்தா எவ்வளவு சோதித்தாலும் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். உயிருக்கு வந்த ஆபத்தையும் காப்பாற்றினார். எனக்கு 2 முறை உயிருக்கு வந்த ஆபத்தை தாத்தா காப்பாற்றினார். தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகுவது என்று சொல்வது போல என் தலைக்கு வந்த ஆபத்தை தலப்பாகையோடு போக்கினார். ஒரு மறுமுறை சர்ப்பம் ஒன்று சர்ப்பத்திடமிருந்து என்னை தாத்தா காப்பாற்றினார். ஒரு 3 மாதத்துக்கு முன்பு
என் வீட்டில் கூரை தீப்பிடித்து எரிந்துவிட்டது. சமையல் செய்யும் கூட கூரை. அந்த பெரும் தீ விபத்தில் இருந்து என் பிள்ளைகளையும் என் அம்மாவையும் தாத்தா காப்பாற்றினார். என்னை தாத்தா எப்பொழுதும் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பதற்கு எனக்கு இது ஒரு அனுபவமாக சாட்சியாகவும் அனுபவமாகவும் தெரிகிறது. தாத்தா எனக்கு எவ்வளவுதான் சோதனை கொடுத்தாலும் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பது எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலம் எனக்கு நன்றாக புரிகிறது. நான் தாத்தாவின் ஜீவசமாதிக்கு சென்று வந்துள்ளேன். வருடந்தோறும் தாத்தாவின் குருபூஜையில் தவறாது நான் கலந்து கொள்வேன். எனக்கு ஒவ்வொரு குருபூஜையும் சென்று வரும்பொழுது சிறிது சிறிதாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதேபோல் இடையிலும் தாத்தாவின் ஜீவசமாதியை சென்று தரிசனம் செய்து வந்துள்ளேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களும் தாத்தாவின் ஜீவசமாதியில் ஏற்படும். அப்படி ஒரு முறை சென்று வரும்பொழுது போன தை மாதத்தில் தாத்தாவின் ஜீவசமாதி சென்று வரும்பொழுது ஜீவசமாதி முழுவதும் விபூதி மனம் அவ்வளவு அற்புதமாக ஆனந்தமாக இருந்தது. விபூதி உள்ளே சென்று அமர்ந்த உடனே தாத்தாவின் ஜீவசமாதியில் இருந்து முழுவதுமாக விபூதி மனம் அவ்வளவு அற்புதமாக ஆனந்தமாக இருந்தது. நான் தாத்தா வழிபட்டு ஜீவசமாதி வழிபட்டு வெளியே வருவதும் அந்த விபூதி மனம் முழுக்கும் இருந்தது. அப்பொழுது ரொம்பவும் பரவசமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. தாத்தா எனக்கு அந்த விபூதி மூலம் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினதாக நான் நம்புகின்றேன். எப்பொழுதுமே தாத்தா எங்களோடு இருந்து எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் எப்பொழுதும் காப்பாற்றி கூடையே இருந்து எங்களை கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறார். தாத்தாவிற்கு இதை எப்படி தாத்தாவிடம் நன்றியா என்று சொல்வது தெரியவில்லை. எப்பொழுதுமே நான் தாத்தாவை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனைத்து செயல்களையும் தாத்தாவிடமே முழுதும் ஒப்படைத்து விட்டேன். எது நடந்தாலும் நீங்களே பார்த்துக்காங்க தாத்தா. எனக்கு எது கொடுக்க வேணும், எனக்கு எது தரணும், எந்த நேரத்தில் எது கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் தாத்தா. அதனால் அப்படி சொல்லி நான் தாத்தாவோட அனைத்து பொறுப்புகளையும் தாத்தா ஒப்படைத்து விட்டேன். நன்றி, வணக்கம். சக்திவேல் அவர்கள் பேசியதை நாம் கேட்டிருந்தோம். சுவாமி அவர்கள் புடம் போட்டு எடுப்பார். அவருடைய பக்தர்களுக்கு தான் நிறைய சோதனைகள் எல்லாம் கொடுத்து கடைசி நேரத்தில் அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவார்கள் என்பதை என்னுடைய அனுபவ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பௌர்ணமி பூஜையிலே அவர்களுக்காக நாங்கள் சிறப்பு பிரார்த்தனையும் செய்கிறோம். அவர்கள் நீடூறி வாழ வேண்டும், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். மகான் ஸ்ரீ கோடி சுவாமி அவர்களுக்கு ஆசீர்வாதம் புரிந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் இன்று பிரார்த்தனையிலே வைத்திருக்கின்றேன். அதே போல கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி மிகுந்த மன உளைச்சலுடன் ஒரு குடும்பத்தின் தாய் அவர்கள் என்னிடம் பேசினார்கள். என்னுடைய மகன் COVID-19 என்ற ஒரு பாதிப்பிலே தாக்கத்திலே படுத்திருக்கின்றான். ஆஸ்பத்திரியை தனியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களை சார்ந்த குடும்பங்கள் அனைவரும் அங்கே ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகி இருக்கின்றார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தயவுசெய்து நீங்கள் தான் மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களிடம் பிரார்த்தனை செய்து அவர்களை எப்படியாவது மீட்டு தர வேண்டும் என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்களுடைய பதிவை நேற்று எனக்கு அனுப்பினார்கள். ஐயா, நீங்கள் சொன்னபடியே அவர்கள் அந்த தொற்று நோயிலே இருந்து விடுபட்டு வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். மிகுந்த சந்தோஷம். மகான் ஸ்ரீ கோடிசாமியினுடைய அருள்களை பற்றி நாங்கள் இப்போது வெகுவாக புரிந்து கொண்டோம்.
இந்த கோவிட்-19 இந்த காலங்களெல்லாம் முடிந்த பிற்பாடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கின்றோம் என்று அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் எனக்கு ஒரு செய்தியையும் அனுப்பியிருந்தார்கள். அந்த செய்தியையும் நான் உங்களுக்கு இத்துடன் இணைத்திருக்கின்றேன். மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களிடம் நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கின்றார்கள். இந்த பௌர்ணமி பூஜையில் நிறைய பேர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர்களுக்காக சிறப்பு வழிபாடுகள்லாம் நாங்கள் செய்திருக்கோம். மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்கள் எல்லாருக்கும் அருள் புரிவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை வேறு ஒரு பதிப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.